ட்ரெஸ் பத்தியும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சோறுதான். ஸோ டின்னருக்கு இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாஸ்தான் நினைச்சு ஒரு அறிவாளி வந்து மேக்ரோனி வாங்கிட்டு வந்தது. அந்தனால பாஸ்தா சாஸ்ல இந்த மேக்ரோனி போட்டு எப்படி வரப்போகுதுங்கிறத நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் இன்னைக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க, கடைசியில எப்படி வருதுன்னு தெரில. ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாஸ்தா ஆர் மேக்ரோனி எதுனாலுமே நல்லா பாயில்டு வாட்டரில், லைக் பாயில் நல்லா பாயில் ஆகணும், அந்த வாட்டரில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து அதுலேயே வந்து இந்த மேக்ரோனிஸ்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறோம். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை கொட்டிக்கலாம், மேக்ரோனியை கொட்டிக்கலாம். ஸோ வந்து வாட்டர் பாயில் ஆகிற அந்த டைமில் நம்ம வந்து உங்களுக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம், லைக் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம், இல்லை கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம், கேப்சிகம் அந்த மாதிரி. பட் ரொம்ப புளிக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்காங்கல்ல. தக்காளிலாம் தப்பி தவறி கூட இந்த பாஸ்தாலெலாம் வந்து சேர்த்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட இப்போ வந்து கேரட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து வெறும் கேரட்டை தான் வச்சு மேக்ரோனி பண்ண போறேன். பாஸ்தா பாயில் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு மேக்ரோனி இல்லை ஒவ்வொரு பாஸ்தாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்குது, லைக் அது பாயில் ஆகிறது டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேக்ரோனியோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 minutes. ஸோ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, லைக் நாட் ரொம்ப ஃபுல் சிம் கிடையாது, கொஞ்சம் சிம்முக்கும் ஃபுல்லுக்கும் பாதியில் வச்சுட்டு இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஒரு 15 minutes வந்து பாயில் ஆகும். ஸோ இப்போது பாஸ்தாவே வந்து மேக்ரோனி ஆக்சுவலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் ரெடி எடுத்தது இல்லை சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து இதை வடிகட்டிடணும். நம்மளோட மேக்ரோனி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒயிட் பாஸ்தா செய்ய போறோம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சீஸி கிரீமி மிக்ஸ் வாங்கியிருக்கேன் வீக்ஃபீல்ட்ல இருந்து. ஸோ இதை வச்சுதான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். வாங்க பாஸ்தாக்கான சாஸ் பண்ணிடலாம். இப்போ பேன் வச்சிடலாம். பேன் வந்து சூடாயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பாஸ்தாக்கு எப்போதுமே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேரட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பாஸ்தா சாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன்.
இதுல என்னெல்லாம் இருக்கு, இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ன் ஸ்டார்ச், மில்க் சாலிட்ஸ், அப்புறம் மாட்டோடெக்ஸ்ட்ரின், அயோடைட் சால்ட், ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ், அதாவது கார்லிக், ரெட் சில்லி, பிளாக் பெப்பர், கொரியாண்டர், ஓரிகானோ, ஆனியன், சீஸ் பவுடர், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், இதெல்லாம் இந்த மிக்ஸில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிடலாம். இதில் ரெண்டு கப் மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பட்டரில் கேரட் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா அந்த மிக்ஸை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை அப்படியே அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க, வெயிட் பண்ணுவோம். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, வேக வச்சுருந்த மேக்ரோனியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடும். ஆனால் எப்படி இருக்க போதுன்னு தான் தெரியல, பார்ப்போம். ஸோ முன்னாடிக்கு இருந்ததுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கு. இதில் இன்னொரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா, எப்போதுமே இந்த மாதிரி நான்ஸ்டிக் டவா, நான்ஸ்டிக் பேன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சாதாரண இந்த மாதிரி எவர் சில்வர் கரண்டி தான் யூஸ் பண்ணிடாதீங்க, ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ நான்ஸ்டிக் டவா பேன் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உடன் யூட்டன்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், லைக் கரண்டிலாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லாவே கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் பாஸ்தா சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸ்தா பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு ஒட்டாம. ரெடி ஆயிடுச்சு, ஐ மீன் மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு, அண்ட் ஸ்மெல்லும் பயங்கர சூப்பராக இருக்கு, உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ நம்ம இப்போ பிளேட்ல மாற்றிட்டு சாப்பிட போகிறோம். ஸோ டின்னர் அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, டின்னர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிச்சனை வந்து கிளீன் பண்ண வேண்டிய நேரம். கிளீனிங்னா ரொம்ப பெரிய கிளீனிங்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டி வந்துடுவாங்க, மெயில் ஆண்டி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸ்ட்ரா சாப்பாடு காலையில் வச்சது இருக்கு இல்லையா, அதை நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்க போறேன். காலையில் பழைய சாதமாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி இப்போ நான் வைக்கிறேன், ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோ. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, அப்படியே ரொம்ப கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு ஓரளவு
செட்டில் டவுன் பண்ணியாச்சு. ஓகே நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, இதை நம்ம சைடில் வச்சிடலாம். அண்ட் இதுவே என்கிட்ட கம்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மந்த் நான் வாங்குவேன் பட் நான் எப்போதுமே வாங்குவேன், இந்த மாதிரி கம்பு இருந்ததுன்னா அதையும் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் பழைய சாதம் இருந்ததுன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இப்போ வேறு வெயில் காலம் வரப்போது ஆப்வியஸாக வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் அந்த மாதிரி கம்பங்கூழ் வந்து குடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்தையும் இங்கே செட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ராஸ் வந்து சாப்பாடு ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டவ்லாம் கீழே அந்த கேஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நாபு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இங்கேயும் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லப்போகிறோம். ஸோ நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் நியூட்ரிஜனா ஃபேஸ் வாஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி சோப் தான், சிந்தால் சோப். ஸோ அடுத்தது நான் அப்போவே சொன்ன மாதிரி இப்போ நான் இந்த சீரம் போட போகிறேன். நான் மார்னிங் வந்து லைக் ஆஃப்டர்நூன் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சீரம் நீங்கள் எந்த சீரம் யூஸ் பண்ணும்போதும் ஃபேஸ்க்கு அப்படியே போட்டு, இப்போ நீங்கள் வெளில போகிறீங்கன்னா வெறும் சீரம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வெளியில் போயிடாதீங்க. சீரம் மேலே மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாச்சும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெளில போங்க, அப்படியெல்லாம் போயிடாதீங்க. அது ஸ்கின்ல வந்து இன்னும் பேர்ன் பண்ணி விட்டுரும், ஸோ டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வெறும் சீரம் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க, சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சீரம் போட்டுட்டு அது மேல சன்ஸ்கிரீன் லோஷனோ இல்ல மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணுங்க. சோ இப்ப நான் வந்து சீரம் போட போறேன், அவ்வளவுதான். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கனால வெறும் சீரம் மட்டும் போட்டு தூங்க போறேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 2 days ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து என்னோடய சீரம் டே, ஸோ நான் வந்து சீரம் போட்டுட்டேன். ஸோ சீரம் மேலேயும் நான் இதை போடுவேன் பட் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணேன் பிகாஸ் 2 days ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ போவாங்க, நம்ம தூங்க போகலாம். ஸோ இவ்வளோதான் என்னோடய டே டு டே ரொட்டீன். எனக்கு வந்து சண்டே கூட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ என்னோடய லீவ் டேஸ் பார்த்திங்கன்னா அது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான். ஸோ சண்டே கூட எனக்கு வந்து மற்றவங்க எல்லாமே ஜாலியாக இருக்கும்போது என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இது இவ்வளோதான் என்னோடய ரொட்டீன். அண்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து 2 videos அது மாதிரி கூட போடுறது உண்டு. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய ரொட்டீனை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ நாளாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் போய் தூங்க போகிறேன். குட் நைட்.